தென்காசி 13வது வார்டு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோபால சுந்தர்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு கபீர், நகர்மன்ற தலைவர் திரு சாதீர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி சங்கீதா சின்னராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் கற்பகம் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி மேலாண்மை கூட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துரைத்தார். விழாவில் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சீவலமுத்து, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுகந்தி, எஸ்எஸ்ஏ ஒருங்கிணைப்பாளர், வட்டார கல்வி அலுவலர்கள் சண்முக சுந்தர பாண்டியன், இளமுருகன், சரஸ்வதி, வட்டார எஸ்எம்சி ஒருங்கிணைப்பாளர் பேபி ஷீபா, நகர்மன்ற உறுப்பினர்கள் நாகூர் மீரான், ராசப்பா, சுல்தான் ஷெரீப், ஆசிரியர் வின்சென்ட் நன்றியுரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் கௌசல்யா, மணிமந்திரி, எப்சிபா, விமலா, தமிழ்செல்வி, மாலையம்மாள், ஈஸ்வரன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திட்டத்தை அந்த பிளான் ரெடி பண்றதுக்கு, திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்போட தான் அந்த திட்டம் திட்டத்தை உருவாக்குறாங்க. அதிலோட உங்களுடைய பங்களிப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் இதுல ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, டீச்சிங் எப்படி பண்றாங்க, அதையும் அதாவது நூல்மீன் எப்படி கொடுக்குறாங்க, மற்ற ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அந்த வேற ஏதாவது வரக்கூடிய குழந்தைகளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது எல்லாத்தையும் பெற்றோர்களோட உட்கார்ந்து கலந்தாய்வு செய்து அதனுடைய தீர்வு செய்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அந்த கமிட்டியோட நோக்கமே. ஸோ அந்த கமிட்டி ரீகான்ஸ்டியூட் பண்ணும் போது உங்க பெற்றோர்கள் யாரு வந்து இதற்கு சரியா இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க தெரிவு சரியான நபரை தெரிவு பண்ணி அனுப்புனீங்கன்னா பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தா கமிட்டியில வந்து சஜஷன் வராது, வழிமுறைகள் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படி கிடையாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து மத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்து எப்படி வந்து ஆடிட் பண்றாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியும் வந்து ஆடிட் பண்ணலாம். அந்த இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஆடிட் பண்ணலாம். அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த தலைமை ஆசிரியர் மூலமாகவோ அந்த டிஇஓ பிஇஓ மூலமாகவோ சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மட்டுமல்லாமல் முன்னாடி வந்து ஒரு நகர்ப்புற ஊரக பகுதிகளில் தான் நமக்கு நாமே ஒரு திட்டம் இருந்தது. ஏதாவது ஒரு ஊரக பகுதியில ஒரு ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே படித்த மாணவர்களோ இல்ல அந்த ஸ்கூல் கமிட்டியில இருக்கிறவங்களோ இல்ல அந்த ஊர்ல இருக்கிறவங்களோ ஏதாவது ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு அதாவது மூன்றில் ஒரு பங்கு பணம் கொடுத்தா கவர்மெண்ட்ல இருந்து மீதி ரெண்டு பங்கு பணம் கொடுத்து அந்த ஃபெசிலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தது. இப்ப இந்த நிதியாண்டுல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நகர்ப்புற பகுதிக்கும் அந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தி இருக்காங்க. அதனால நம்ம வந்து அந்தந்த முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்தில் இருந்த ஸ்கூல்ல இருந்தாலும் கூட உங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிலயோ இல்ல ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்கிறவங்களோ இல்ல வேற அந்த முன்னாள் மாணவர்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுல அவங்க வந்து 1/3 மூன்றுல ஒரு பங்கு பணம் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து 2 பங்கு பணம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்போதும் இருக்கு. சோ அதனால நீங்க இந்த திட்டத்தை உருவாக்கும் போதுதான் தெரியும், அவங்க சொன்னாங்க கடந்த இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்னும் 2 வருஷத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க இப்பயே கண்டறிந்து அதுக்குள்ள யாராக்கிட்ட கண்டு மொபிலைஸ் பண்ணலாம், எந்த திட்டத்துல அதை எடுக்கலாம், அடிஷனல் ஸ்கூல் வேணும், அடிஷனல் கிளாஸ் ரூம் வேணுமா, இந்த மாதிரி வேற ஃபெசிலிட்டி வேணுமாங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கக்கூடியதற்கும் அந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாகவும் மாநகராட்சி நகராட்சியினுடைய நிதிகள் மூலமாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ எனவே இந்த மறுகட்டமைப்பு கூட்டத்தில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உறுப்பினர்களை தேர்வு செய்து வரும் காலங்களில் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இந்த எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமாக உங்களுடைய பங்களிப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளும் கூட எங்கள் அரசு அலுவலர்கள் இங்கு வந்து இந்த கூட்டத்தை நடத்தி இந்த பள்ளி மட்டும் இல்லாமல் எல்லா பள்ளிகளிலும் நடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இதே போன்று மற்ற பள்ளிகளிலும் கூட்டங்களை நடத்தி இந்த தேதி வருவதற்கு எதிர்பார்க்காமல் நம்மளுக்கே தெரியும் எந்த பெற்றோர் வந்து இதுல சூட்டபலா இருப்பாங்கன்னு அவங்களை முன்னுக்கூடிய தேர்வு பண்ணி வச்சுட்டா கவர்மெண்ட்ல இருந்து